Hi friends, welcome to Sahee Kitchen. இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி வெண்டைக்காய் புளிக்குழம்பு. செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. 1/2 கிலோ வெண்டைக்காய் கழுவி ஈரம் போக தடச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நெட்டியை கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ்களா நம்ம கட் பண்ணும்போது நல்லா உப்பு காரம் பிடிச்சு குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது வந்து நாம ஒரு கடாய் அடுப்புல வச்சு கொஞ்சமா ஆயில் போட்டு இத முதல்ல வணக்கி எடுத்துக்குவோம். இது இப்ப வணக்கணும்னா நல்ல அந்த இதுல உள்ள பிசுபிசுப்பு இல்லாம நல்ல டேஸ்டா இருக்கும் குழம்பு வைக்க போது. இப்போ கடாயில ஆயில் போட்டுருக்கேன். நாம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை போட்டுக்கலாம். நல்லா எல்லாம் ஈவனா அந்த ஆயில் படுற மாதிரி mix பண்ணி சிம்மிலே வச்சு 10 நிமிஷம் அப்படியே வணக்கிக்குவோம். இந்த மாதிரி பாருங்க நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இத ஒரு தட்டல கொட்டி வச்சிரலாம். இப்போ கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்குவோம். நல்லெண்ணெயில இந்த குழம்பு செஞ்சா நல்ல டேஸ்டா இருக்கும். கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் இத போட்டு பொரிய விட்டுறலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிட்டு வரும்போது சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் இருக்கும். அதாவது ஒரு 10-15 சேரும். அதையும் கூடவே 3 பச்சை மிளகாயும் போட்டு நம்ம வணக்கிக்குவோம். இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு பல்லு அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா mix பண்ணி வணக்கி விட்டுருவோம். கண்ணாடி பதம் வர அளவுக்கு அப்படியே வணங்கட்டும். ஒரு தக்காளி கட் பண்ணது அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு நம்ம நிறைய போட்டோம்னா குழம்போட ஹீட் தெரியாது, நல்லா கூலிங்கா இருக்கும். இந்த சின்ன வெங்காயம் அதுக்கு தான் இவ்வளவு சேர்த்துறது. இது கூடவே நாம வணக்கி வச்சிருந்த வெண்டைக்காயை சேர்த்து நல்லா mix பண்ணி வணக்கிக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வணக்கி வச்சிருந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா mix பண்ணி கலந்து விட்டுக்குவோம். இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சிருந்தேன். அதையும் இதோட சேர்த்துக்குவோம். கூடவே 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் ஓட்டி வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நிறைய சேர்த்தோம்னா நல்லா இந்த குழம்பு வந்து சூடு தெரியாமல் நல்லா கூலிங்காக இருக்கும். கூடவே 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 லெமன் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்குவோம். புளியும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருவோம். நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ இது நம்ம சாதத்தோட இட்லி தோசையோட சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும். நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டதும் லாஸ்ட்டாக தேங்காய் அரை மூடி அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வெண்டைக்காய் வெந்துருச்சு. தேங்காய் அரைச்சதை ஊற்றிக்குவோம். தேங்காய் அதிகம் விரும்பாதவங்க இதில் வந்து கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இந்த தேங்காய் பச்சை வாசனையெல்லாம் போக கொதிக்கட்டும். மூடி வச்சுக்குவோம். இப்போ இது நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நம்ம செஞ்ச வெண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த வீடியோ பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.